தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெட்டிக்கடைக்காரரை போலீஸ் எஸ்ஐ தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டிக்கடையில் ஆன்ஸ் விற்பதாக கிடைத்த தகவலில் ஆய்வுக்கு சென்ற இடத்தில் நடந்தது என்ன? விற்பதாக கிடைத்த தகவலில் பெட்டிக்கடையில் ரைடு நடத்திய போலீஸ் எஸ்ஐ கடைக்காரரை தாக்கும் பகீர் காட்சிகள்தான் இது. ஆதாரம் இல்லாமல் கடைக்காரரை தாக்கியது ஏன் என கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் முக்கூட்டு சாலையில் பெட்டிக்கடை நடத்தி வருபவர் திருநாவுக்கரசு. இவரது கடையில் தடை செய்யப்பட்டு ஹான்ஸ் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுக்கூர் காவல் நிலைய எஸ்ஐ ஜீவானந்தம் கடையில் ஆய்வு செய்தார். அப்போது கடையில் ஆன்ஸ் பொருட்கள் விற்கப்படுகிறதா என்று கேட்டதற்கு கடைக்காரர் இல்லை என்று பதில் கூறியுள்ளார். உடனே எஸ்ஐ ஜீவானந்தம் ஆன்ஸ் பொருளை எடு என்று கூறி கடைக்காரரை தாக்கியதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் போராடிய கடைக்காரர் ஆன்ஸ் விற்பதில்லை என கூறி கண்ணீர் விட்டபடி எஸ்ஐ காலில் விழுந்து கெஞ்சியுள்ளார். ஆய்வுக்கு சென்ற இடத்தில் ஆதாரமில்லாமல் கடைக்காரரை தாக்கியது ஏன் என்று பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தவறு இருப்பினும் சட்டப்படி தண்டிக்காமல் இதுபோன்று தாக்கியது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது இந்த வீடியோ தஞ்சை மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே காவலர் ஜீவானந்தம் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். Thank you.